அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று கனமொழி பாடத் தொலைப்பில் எடுத்துக்காட்டு எட்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணம் ஏ சமம் இருபது கமா இருபத்தி கமா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கணம் பி சமம் இருபத்தைந்து முப்பது நாற்பது நாற்பத்தி ஐந்து என்பவை வெட்டா கணங்களா என ஆராய்க நமக்கு கணக்கில் இரண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கணங்களும் வெட்டா கணங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ வெட்டா அதற்கான வரையறை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இவை இரண்டும் வெட்டா கணங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் வெட்டாக்கணங்கள் என்பதற்கான வரையறை பார்க்கலாம் ஏ மற்றும் பி என்ற இரண்டு கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள் இல்லையெனில் அவை வெட்டா கணங்கள் எனப்படும் இப்போ இரண்டு கணங்கள் இருக்குது இரண்டு கணங்கள்லேயும் நான்கு நான்கு உறுப்புகள் இருக்குது ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பி என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காமனாக எந்த உறுப்புமே இல்லை அப்படின்னா அந்த இரண்டு கணங்களும் வெட்டா கணங்கள் எனப்படும் இப்போ மேக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஏ வெட்டு பி என்பது ஒரு இன்மை கணம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு நல் எம்டி செட் செட் எப்படின்னாலும் சொல்லலாம் இரண்டு கணங்களும் இந்த கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிச்சுனா அது வெட்டா கணங்கள் அப்படின்னு சொல்லலாம் கணம் ஏ எடுத்து எழுதிக்கலாம் இருபது கமா இருபத்தி ரெண்டு கமா இருபத்தி மூன்று கமா இருபத்தி நான்கு கணம் பி எடுத்து எழுதிக்கலாம் இருபத்தி அஞ்சு கமா முப்பது கமா நாற்பது கமா நாற்பத்தி அஞ்சு இப்போ நம்ம ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் இரண்டு கணங்களின் வெட்டு ஏ என்ற கணம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்கணும் அடுத்தது பி என்ற கணத்தை அப்படியே எடுத்து எழுதணும் இருபத்தஞ்சி முப்பது நாற்பது கமா நாற்பத்தி அஞ்சு இந்த இரண்டு கணங்களிலும் உள்ள பொதுவான உறுப்புகள் செக் பண்ணிக்கலாம் மொதல் உறுப்பு இருபது இருக்குது இரண்டாவது கணத்தில் இருபதே இல்லை இருபத்தி ரெண்டு இங்கே இருக்குது இருபத்தி ரெண்டு பி என்ற கணத்தில் இல்லை இருபத்தி மூணு இங்கே இருக்குது இருபத்தி மூணு இங்கே இல்லை ஸோ எந்த உறுப்புகளுமே காமனாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ நமக்கு ஏ வெட்டு பி என்பது ஒரு இன்மை கணமாக கிடைக்கும் எம்டி செட் தேர்ஃபோர் ஏ வெட்டு பி என்பது இன்மை கணம் நல் எனவே ஏ மற்றும் பி ஆகியவை வெட்டாகணங்கள் ஆகும் ஒவ்வொரு கணக்குக்கும் வரையறை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரையறை எடுத்து எழுதியிருக்கிறோம் பட் நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் எழுதும்போது இதை மட்டும் எழுதுனா போதும் அவ்வளோதான் ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்பதாவது கணக்கிற்கான விடியனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ரை கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்க தேங்க்யூ